சுவை மார்க்கம் நிறைந்த கமகம சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோங்குரா பிரான்ஸ். இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கோங்குரா பிரான்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: புளிச்சக்கீரை 1 கட்டு, இறால் 200 கிராம், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 1, தக்காளி 1, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு தவாவை ஆன் பண்ணி நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இதில் நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்க புளிச்சக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 புளிச்சக்கீரை பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த பச்சை மிளகாய் ஜீரகம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த புளிச்சக்கீரை எடுத்து தனியா வச்சாச்சு. இப்ப இதுல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸில் நம்ம நிறைய பண்ணுவோம். கிறிஸ்பி ப்ரான்ஸு, ப்ரான் தொக்கு, ப்ரான் குழம்பு இந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். ஆனால் இந்த புளிச்சக்கீரையை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக ட்ரை பண்ண மாட்டோம் நம்ம சவுத் இந்தியனில். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ரெசிபியாக இருந்தாலுமே இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த புளிச்சக்கீரையை வச்சு பண்ணும்போது எப்படி நம்ம வந்து கோங்குரா மட்டன் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ப்ரான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த எண்ணெயில் நம்ம கொஞ்சம் சோம்பு சேர்த்து பொடியா நறுக்கியிருக்க வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கிட்ட இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இது கூட பொடியா நறுக்கி வச்சிருக்க தக்காளி, நம்ம யூஸ்வலாக வந்து புளிச்சக்கீரை சேர்க்கும் போது தக்காளியும் சேர்த்தா ரொம்ப புளிக்கும்னு நினச்சி நம்ம சேர்க்க மாட்டோம் இல்லைங்களா. ஆனால் இந்த ரெசிபிக்கு நம்ம கொஞ்சம் ஒரு தக்காளியாவது சேர்த்தா தான் இந்த ப்ரான்ஸ்க்கு வந்து நல்லா நமக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நம்ம 1 தக்காளி சேர்த்துருக்கோம். இதில் இப்போ ப்ரான்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். கூட கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர்,
கொஞ்சம் உப்பு. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இப்போ மசாலாலாம் நல்லா நமக்கு பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. இப்போ எறா வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்து இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ எறா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வந்து அந்த ப்ரானுடைய ஃப்ளேவர், அந்த மசாலோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு. இப்போ இதில் ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க இந்த கீரையை ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த கோங்குரா ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கே தெரியும் நல்லா நம்மளுடைய ப்ரான்ஸோட அந்த கீரை எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த கோங்குரா ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் நல்ல சூடான ரைஸோட இல்லை சப்பாத்தி ரொட்டியோட எது கூட சர்வ் பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.